ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஆட்டுக்கால் சூப்பு. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து குடிக்கிற மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்க போகுது இந்த சூப்பு. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடையில் வாங்கும்போதே ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி அந்த முடியெல்லாம் போகிற மாதிரி வாட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக எல்லோயிஷாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து சுரண்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து பச்சை தண்ணியில் வந்து கழுவினோம்னாலே வந்துட்டு அது எல்லாமே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு ஒரு நல்ல ஹெவி பாட்டம்டு கடாய் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து குக்கர் எடுத்துருக்கேங்க. ஸோ நீங்கள் வந்து குக்கரில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் இந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே போட்டுடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு செட்டு, அதாவது நாலு கால் இந்த மாதிரி வந்து நல்லா பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணதை ஃபுல்லாமே இந்த கடாயில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதோட ரெண்டு, ஒரு பெரிய தக்காளி அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. நீங்கள் மூணுன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மூணு போடுங்க. அண்டு தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடுங்க. அப்புறம் பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இதோடங்க 15-லிருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட நல்லா பெருசாகவே இருக்கட்டும்ங்க. இவ்வளோ பெரியதை ஒரு இஞ்சியும் நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூனுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். ரெண்டு டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. நம்ம சாம்பார் பொடியை சேர்த்திக்கலாம். இப்போது 2 ஸ்பூனுக்கு குறுமிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பும் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கிட்டேன். இதோட நம்ம 8 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு விசில் போடாமல் நம்ம வந்து இதை அப்படியே கொதிக்க விடணும். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கறியும் நல்லாவே வெந்திருக்கும், நம்ம ஊற்றின தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து 2-4 கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு 4 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மறுபடியும் தண்ணி சேர்த்திட்டு விசில் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 விசில் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் வந்து இறக்கி வச்சிடலாம். விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அழகாக வந்து எலும்புலேருந்து கறி தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கும், அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து இதோட 2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பெரிய கரண்டியில் 2 ஸ்பூன் போடலாம் நீங்கள் பட்டர். அண்டு அதை நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஆட்டு காலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி அதெல்லாமே வந்துட்டு கீழே இருக்கும். ஸோ அதை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜெல்லடையில் போட்டு நீங்கள் வந்து தனியாக வந்து அதை மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம வந்துட்டு குடிக்கிற மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.